கேசரி எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ரவை ஒரு கப், ஒரு கப் சீனி நான் கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கேன், கால் கப் நெய், ஏலக்காய் தூள், கேசரி கலர் கொஞ்சம், பாதாம் திராட்சை கொஞ்சம். இப்போ நெய்யில் வறுத்துட்டு நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் பாதாம் பருப்பு. ஒரு கப் ரவைக்கு 2 கப் தண்ணி எடுத்துக்கணும். இந்த தண்ணியை தண்ணியாக கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இப்போ தண்ணி வந்து தனியாக கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு பாதாம் திராட்சை வறுத்துக்கலாம். எடுத்துடலாம். இப்போ ரவை வறுத்துக்கலாம். ஏற்கனவே வறுத்திருந்த ரவைனாலும் ஒரு டைம் இந்த மாதிரி கலரி எடுத்துக்கணும். இந்த ரவை வந்து கரெக்டான பதம் எப்படி பார்க்குறதுன்னு இப்போ காட்டுறேன். இந்த ஏற்கனவே வறுத்த ரவை இது, கொஞ்ச நேரம் இப்படி கலரி எடுத்துக்கணும்னா நல்லா வரும். இப்போ இது கரெக்டான பதம் பார்க்குறதுனா ஒரு சல்லடை கரண்டி எடுத்துட்டு இதில் ரவையை மேலே அள்ளி வச்சோம்னா கீழே கொட்டிடும். இந்த மாதிரி கொட்டணும். வறுபடாத ரவை உடனே கொட்டாது. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டு கலரிக்கலாம். நம்ம தண்ணி சேர்க்கையில் கேசரி வந்து கட்டி ஆகாமல் இருக்கும். பாதம் இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணி இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இப்போ தண்ணி சேர்த்துக்கணும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி கலந்துக்கலாம். உடனே கட்டியாகவே இருக்கும். கலர் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து கலந்து விடலாம். தண்ணி சேர்க்கையில் அடுப்பு ஆஃப் பண்ணால் தண்ணி சேர்த்து கலர்னதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணிடணும். பாதாம் தூள் வைக்கணும். நெய் சேர்த்து கலரலாம். நம்மளுக்கு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம், கரண்டியில் ஒட்டாமல் ஒரு அளவு. திராட்சை, ஏலக்காய் தூள் இதை சேர்த்து கிளறிட்டு இறக்கிடலாம். ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. ஏற்கனவே வறுத்த ரவைனா ஒரு 1.5 நிமிஷம் பாத்திரத்தில் சேர்த்து கலர்னா போதும். ரொம்ப நேரம் கலரக்கூடாது, ரொம்ப உதிரி உதிரியாக வந்துடும். நன்றி.